வணக்கம் நண்பர்களே ஜரீரா ஹெல்த் கிளப்ல இருந்து நிருபன் சக்கரவர்த்தி ஒரு மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு உள்ளுறுப்புகளையும் தனக்கு தெரியாம ஆக்டிவேட் பண்ணுறதான ஒரு செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா குளிக்கிறது இந்த மாதிரி இது மட்டும் இல்லாம நிறைய குளிக்கிறதுல நன்மைகள் இருக்கு அது என்னென்ன அப்படின்றதையும் நம்ம ஜரீரா ஹெல்த் கிளப்ல குளிக்கிறதுக்கு இயற்கையான முறையில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க குளிக்கிறதுல அவ்வளோ விஷயங்கள் இருக்கா ஆமாங்க நம்ம டெய்லி குளிச்சுட்டு வர குளிச்சுட்டு வர நம்மளுடைய ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் வந்து சீரா வேலை செய்யும் அதே மாதிரி இப்ப நைட்டு ஃபுல்லா ஒருத்தருடைய உடல் நிலை வந்துட்டு சூடா இருக்கு அப்படின்னா குளிச்சதுக்கு அப்புறமா அந்த சூடா இருக்கிற உடல்நிலை வந்து மாறும் அதாவது கூலாகும் அல்லது கூலா இருக்கும்போது நைட்டு ஃபுல்லா கூலா இருக்கு அப்படின்னா குளிச்சதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான ஹீட்டை கொடுக்குற மாதிரி நம்மளுடைய உடம்பு மாறிக்கும் ஸோ உடல் உடலுடைய அந்த வெ தப்ப வெப்பநிலையை மாற்றுறதுக்கு இந்த குளிக குளியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயன்படுது அதே மாதிரி நம்மளுடைய மசில்ஸ் ஆகட்டும் எலும்புகளாகட்டும் வலுப்படுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்மள சிலர் ரொம்ப டயர்டாக இருப்போம் அப்போ வந்து நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க போய் குளிச்சிட்டு வா ரிலாக்ஸா இருக்கும் அப்படிம்பாங்க அதே மாதிரி குளிச்சுட்டு வந்து உக்காந்தாலே அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் அந்த அளவுக்கு குளிக்கிறது ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் நமக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நம்ம பிரெயின்ல இருக்கிற நர்வஸ் ஆகட்டும் நம்ம உடம்புல இருக்கிற நர்வஸ் ஆகட்டும் குளிக்கிறது மூலமாக தூண்டி விடப்படுது அது வந்துட்டு அந்த ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இது வரைக்கும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலர் இந்த விஷயங்கள் தெரியாமையே டக்குன்னு அதாவது சிலர் அந்த குளிக்கிறப்ப தான் வந்து பல சிந்தனைகளோடு குளிச்சுட்ருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு குளிக்கிறது அப்படின்றது ஒரு கலை அப்படின்றத நினச்சி நம்ம குளிக்கணும் சரி குளிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனால் எதில் குளிக்கலாம் அப்படின்ற கேள்விக்கு நிறைய பேர் சொல்கிற ஒரே பதில் என்னென்னா சோப்பு தான் சோப்பு அண்ட் ஷாம்பு அதுலயும் சில பேருக்கு ரொம்ப பேவரேட்டான சோப் இருக்கும் சில பேருக்கு ரொம்ப நறுமணம் தரக்கூடிய சோப் இருக்கும் ஷாம்புவும் அதே மாதிரி தான் பட் அதுல எல்லாத்துலயுமே கெமிக்கல் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சாமி சிலை இப்போ நிறைய பேர் ஹிந்துஸ் இருப்பீங்க அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கோயிலில் போயிட்டு சாமி சிலையை பார்க்குறப்ப அதுக்கு பூஜை பண்ணுவாங்க அந்த சிலைக்கு பூஜை பண்ணுவாங்க அப்படி பூஜை பண்ணுறப்ப நிறையா இன்க்ரீடியன்ஸை போட்டு தான் பூஜை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பால் ஊற்றுவாங்க அதுக்கப்புறமா மஞ்சள் போடுவாங்க அதுக்கப்புறமா மற்ற பாசிப்பயிறு நிறைய விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவாங்க இதெல்லாம் என்ன சொல்ல வருது இன்டைரக்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே நாம் போட்டு குளிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லுது அந்த வகையில் இப்போ நம்மளுடைய ஜைரா ஹெல்த் கிளப்பில் நாம் குளியல் பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்ருக்கோம் இந்த குளியல் பொடியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா பூ அதோடய இலை செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவோட இலை நன்னாரி வெட்டி வேறு விலாமிச்சை வேறு பூலாங்கிழங்கு சீவக்காய் கஸ்தூரி மஞ்சள் பாசிப்பயிறு வெந்தயம் கார்போகரிசி இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம கோயிலில் சாமியோட சிலைக்கு பூஜை பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது சிம்பாலிக்காக சொல்கிற விஷயத்த தான் இதில் எடுத்து இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க இதில் குளிச்சுட்டு வரப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோல் அதாவது கழிவு நீக்க மண்டலமான தோல் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அதில் இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் ஓப்பன் ஆகி வேர்வே துவாரங்கள் ஓப்பன் ஆகி உடம்புல இருக்கிற கழிவுகளை வெயில தள்ளுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி சில பேர் வேர்வை நாட்டுறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ப்ராப்ளமும் இது சரி பண்ணும் இது நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஸ்மெல் வரும் இந்த ஸ்மெல்லை நம்ம சுவாசிக்கும் போதும் அது வந்துட்டு நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்குது அதே சமயம் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது சொரி சரங்கு படை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த குளியல் பொடி சரி பண்ணுது இந்த குளியல் பொடியை மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நல்லா ஊற வச்சிடணும் அதாவது நல்லா பூசிட்டு உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் குளித்து பாருங்கள் சம்மர் ரிசல்ட்டு இது கொடுக்கும் அதுவும் இல்லாமல் இது முக்கியமாக இந்த வரதை தடுத்து நிறுத்துங்க எப்படி கொசு வரதை தடுத்து நிறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து கெமிக்கல் கலந்த சோப்ஸ் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதனால் என்ன ஆகுது அது வந்து அந்த அந்த தண்ணி வந்து போய் ட்ரைனேஜில் விழுகுதுங்களா ட்ரைனேஜில் விழுகிறப்ப அது கெமிக்கலாக இருக்கிறதுனால நல்ல நல்ல உயிரினங்கள் அதாவது மனிதனை தவிர மிதிய மித்த எந்த உயிரினமும் கெமிக்கலை டோட்டலாக பயன்படுத்துகிறதே இல்லை இயற்கையான பொருளை மட்டும்தான் அது பயன்படுத்துது அப்படி பார்க்குறப்ப தவளை தவளை வந்து என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனேஜ் குள்ளார வரவே வராது ஏன்னா கெமிக்கல் இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம குளியல் பொடியை பயன்படுத்துகிறப்ப அது வந்துட்டு அந்த இடத்துல வந்து நிற்குது அது அதை ஸ்மெல் பண்ணுறது அப்போ வந்து இந்த கொசு முட்டைகள்லாம் நிறைய போட்டிருக்கும் அந்த கொசு முட்டைகளை இதை சாப்பிட்டு கொசு உற்பத்தி பண்ணுறத அந்த தவளைகள் வந்து தடுத்து நிறுத்தும் ஸோ நம்ம வீட்டுக்கு கொசு அப்படின்ற ஒரு விஷயமே வராது அந்த அளவுக்கு இந்த குளியல் பொடி அந்த மாதிரியும் பயன்படுது ஓகேங்களா சரி இது வந்து உடம்புக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொன்று இருக்குது ஹேர் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம தலைக்கு நம்ம ஷாம்பு நீங்கள் கெமிக்கலே இனிமேல் பயன்படுத்த வேண்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையான சூப்பரான அதாவது நறுமணம் தரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதில் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டு இதில் ஹேர் வாஷ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா சீகக்காய் அரப்பு செம்பருத்தி பூ இலை வெந்தயம் பாசிப்பயிறு பொடுதலை இதை நீங்கள் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டது நின் நின்றும் அதே மாதிரி இளநரை நின்றும் அதே மாதிரி பொடுகு இருக்குது அப்படின்னா சூப்பரான ரெமடிங்க இது இது நானே பயன்படுத்தியிருக்கேன் இது ரெண்டுமே நான் டெய்லி பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் பயன்படுத்துங்க இந்த ரெண்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டபிள்யூ 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 டாட் டாட் இன் அப்படின்ற இணையத்தில நீங்கள் போய் வாங்கலாம் அல்லது கூகுள் பிளே ஸ்டோரில் இசட் ஏ ஆர்ஏ ஆர்ஏ அப்படின்னு டைப் பண்ணி அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதிலையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஃபோனில் நீங்கள் ஆர்டர் பண்ணா டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் அல்லது கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டோட லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்துட்டு ஐம்பது ரூபா நூறு கிராம் ஐம்பது ரூபா இது வந்து நூற்றி இது வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு கிராம் நூற்றி பத்து ரூபா இது ரெண்டுமே கேரண்டியாக ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ்க்கு வரும் மறக்காமல் இதை பயன்படுத்துங்க ஆரோக்கியமாய் வாழ்வோம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் ஒரு நிமிஷங்க நம்ம ஜரீரா ஹெல்த் கிளவுல இருக்கிற மற்ற ப்ராடக்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதை பத்தின வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற லிங்க் அதாவது லிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்க நம்ம யோகம் யூடியூப் சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம பார்த்து ஆரோக்கியமாய் வாழ்வோம் நன்றி